गुड मॉर्निंग इन वीडियो वह नम्बर एमएफसी पेपर वो ऑर्डर्ड पेर पता वह पाकपो एमएफसी सेट्स इत सेट्स वो नम्बर ऑर्डर्ड पेर पता वह नम्बर वीडियो वह पाकपो ओकेवा So ordered pair அப்படினா என்னது அப்படினா it is a collection of two objects a b அப்படிங்கற collection of objects தான் வந்து ordered pair அப்படினு சொல்லுவோம் with an ordered associated with them such that one can be distinguished as the first element and second as the second element இத வந்து நம்ம first element அப்படினு சொல்லுவோம் இத வந்து நம்ம second element அப்படினு சொல்லுவோம் Two ordered pairs are said to be equal if and only if the first element are equal and the second elements are equal. So ordered pair அப்படிங்கிறது எப்பவுமே ரெண்டு எலிமெண்ட்ஸ் வச்சு இப்படி வந்து பிராக்கெட் போட்டு எழுதணும்னா அதை தான் வந்து நம்ம ordered pair அப்படினு சொல்வோம். For example 2, 3, 4, 5, 6, 7 இது எல்லாமே வந்து ordered pair அப்படினு சொல்லலாம். अब रे ऑर्डर्ड पेर एमा बी ऑर्डर्ड पेर सी कमा डी वो ऑर्डर्ड पेर ऑर्डर्ड पेर रेडियम वो नम्बर ईक्वल अब इनो फर्स्ट रे एलमेंट्स वो ईक्वल लास्ट रे एलमेंट्स वो ईक्वल सो अब रे ऑर्डर्ड पेर ईक्वल और ऑर्डर्ड पेर ऑर्डर्ड पेर मटा वो ईक्वल वन ईक्वल टू वन टू ईक्वल टू टू और ऑर्डर्ड पेर वो ऑर्डर्ड पेर मटा वो ईक्वल ओकेवा इतना ऑर्डर्ड पेर इंट्रोडक्शन सो नेक्स्ट वो नम्बर कार्टेशियन प्रोडक्ट पत्ती पाकपो सो कार्टेशियन प्रोडक्ट ए यूं बी यूं वंदे रेंडे डिफरेंट सेट्सा इरुंदुच्चु अप्पडीना अप्प इदनोड कार्टेशियन प्रोडक्ट वंदे नम्म ए क्रॉस बी अप्पडीन्टु डिनोट पण्णुवोम ए क्रॉस बीங்கிறது என்னது அப்படினா செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி such that a belongs to the first set and b belongs to the second set இததான் வந்து நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படினு டினோட் பண்ணுவோம் சோ கார்டீசியன் ப்ராடக்ட் எப்பவுமே வந்து எப்படி இருக்கும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல வந்து டினோட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கற செட்ல வந்து 1, 2, 3 அப்படினு இருக்குது பிங்கற செட்ல வந்து a, b அப்படினு இருந்துச்சு நா இதனோட கார்டீசியன் ப்ராடக்ட்ல எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படினா ordered pair ஆ எழுதணும் அதாவது 1, a 1, b அப்புறம் 2, a 2, b அப்புறம் 3, a 3, b ஓகேவா இதுதான் வந்து a cross b ல வந்து நம்ம எழுதக்கூடிய எலிமெண்ட்ஸ் சோ அதுவே b cross a வந்து எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா b ஐ வந்து நம்ம முதல்ல எழுதணுமா அப்போ a, 1, a, 2, a, 3 அப்படினு எழுதிக்கலாம் அடுத்து b, 1, b, 2, b, 3 அப்படினு எழுதிக்கலாம் சோ இதுதான் வந்து b cross a அப்ப a cross bங்கிறது வந்து 1, a, 1, b 2, a, 2, b 3, a, 3, b அதே b cross aங்கிறது வந்து a, 1, b, 1 a, 2, b, 2 a, 3, b, 3 सो अम्म जेनरल ए क्रॉस बी बी क्रॉस एमेंवल एमेंवल अभी वो ओकेवा इतना वो कार्टेशियन प्रोडक्टो डेफिनेशन सो नेक्स्ट वो कार्टेशियन प्रोडक्ट के प्रॉपर्टी वो पाकपो ओकेवा सो मोद प्रॉपर्टी अब ए यूनियन बी क्रॉस सी போட்டோனா நமக்கு ஆன்சர் என்னது கிடைக்கும்னா a cross c union b cross c அப்படினு கிடைக்கும் இதுதான் வந்து ப்ரூவ் பண்ணனும் சோ அதுக்கு நாம என்ன செஞ்சிக்கலாம் அப்படினா வந்து let xங்கிறது வந்து belongs to a union b
cross C அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போது டெஃபனிஷன் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த எக்ஸுங்கிறது வந்து ஏ யூனியன் பியிலையும் இருக்கும், அதை மாதிரி சாரி எக்ஸ் கமா ஒய் ஆர்டர்டு பேர் தானே எப்போவுமே எடுக்கணும் கிராஸ் ப்ராடக்டை பொறுத்தவரையில் கார்டீசியன் ப்ராடக்டில். அப்போ எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேர் வந்து ஏ யூனியன் பி கிராஸ் சியில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுங்கிறது ஏ யூனியன் பியில் இருக்கும், ஒய்ங்கிறது வந்து சியில் இருக்கும். இதுதான் வந்து டெஃபனிஷன். இப்போ ஏ யூனியன் பிக்கு டெஃபனேஷன் அப்ளை பண்ணோம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம், அண்டு ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை மாதிரி பேர் பண்ணுவோம். ஸோ இப்படி பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்டு ஒய் பிலாங்ஸ் டு சி ஒன்று கிடைக்கும், அல்லது X belongs to A and X belongs to B and Y belongs to C அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது X belongs to A, Y belongs to C யை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, X கமா Y belongs to A cross C அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆர் X கமா Y belongs to B cross C அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் கமா ஒய் வந்து ஒன்று ஏ கிராஸியில் இருக்குது அல்லது பி கிராஸியில் இருக்குன்னா இதனோட யூனியனில் இருக்குது அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? அப்போது நம்ம எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேரை வந்து எதில் எடுத்தோம்னா, ஏ யூனியன் பி கிராஸ் சியில் எடுத்தோம். இப்போ நமக்கு எக்ஸ் கமா ஒய்ங்கிற பேர் வந்து ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சியில் இருக்குன்னு வந்துருச்சு. அப்போ இது இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ரிவர்ஸில் இதே மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம எழுதிட்டு வரும்போது, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ட்டு கிடைச்சோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்தோம்ல யூனியனுக்கு, அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, எப்பவும் போல் லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ டெஃபனேஷன் படி என்ன சொல்ல முடியும்னா, எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கும், ஒய் வந்து சியில் இருக்கும்னு சொல்லலாம் கார்டீசியன் ப்ராடக்டோட டெஃபனேஷன் படி. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷனுக்கு டெஃபனேஷன் அப்ளை பண்ணனா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அண்டு ஸோ இப்போ இதை வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா, வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு சி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்லலாம். அகைன் அண்டுக்கு டெஃபனிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஒய் பிலாங்ஸ் டு சினா, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப் ஏ கிராஸ் சின்னு வருமா, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் சின்னு வரும், அண்ட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு பி கிராஸ் சி அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியில் எடுத்தோம், இப்படி இருக்குன்னு வந்துருச்சா? அப்போது A intersection B cross Cங்கிறது subset of A cross C intersection B cross C அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ரிவர்ஸில் இதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டோன்னா, A cross C intersection B cross Cங்கிறது subset of A intersection B cross C அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு ஈக்வாலிட்டி வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, ஏ கிராஸ்
B union C is equal to A cross B union A cross C அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்பவும் போல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஆர்டர்டு பேரை வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சியில் வந்து எடுத்துக்கலாம். அப்போ டெஃபினேஷன் படி என்ன சொல்ல முடியும், எக்ஸுங்கிறது வந்து ஏல இருக்கும், ஒய்ங்கிறது வந்து பி யூனியன் சியில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்டு ஒய் பிலாங்ஸ் டு பி ஆர் ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு பி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அப்போ இதுலேருந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஒய் பிலாங்ஸ் டு பினா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அண்டு இதே மாதிரி எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது ஏ கிராஸ் பியில் இருக்குது அல்லது ஏ கிராஸ் சியில் இருக்குது அப்படின்னா அதனோட யூனியனில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சியில் இருக்குதுன்னு எடுத்தோம். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியில் இருக்குதுன்னு வந்துருச்சு. அப்போ அதுலேருந்து என்ன சொல்லலான்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சிமிலர்லி ரிவர்ஸ் ஸ்டெப் எழுதும் போது ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ அதுலேருந்து ஈக்வாலிட்டி வந்து ஹோல் ட்ரூ ஆயிடும். சிமிலர்லி நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எப்பவும் போல தான் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேர் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு டெஃபினேஷன் படி எக்ஸ் வந்து ஏல இருக்கும், ஒய் வந்து பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஏல இருக்கும், இன்டர்செக்ஷன் டெஃபினேஷன் படி ஒய் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு பி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம் and x, y ங்கிறது belongs to a intersection c அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ இதை கம்பைன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், x, y ங்கிறது வந்து belongs to, சாரி இது வந்து a cross b, cartesian product a cross b intersection a cross c அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேரை வந்து நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் எடுத்தோம். இப்போ இது வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியில் இருக்குது அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஒரு பாட்டும் வந்து முடிஞ்சுது. ஸோ ரிவர்ஸ் ஸ்டெப் இதே மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ அதுலேருந்து ஈக்வாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அஞ்சாவது சப் டிவிஷன் என்னது அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இன்டர்செக்ஷன் டி அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் டி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர் பேர் வந்து பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்.
அப்போ நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் படி என்ன சொல்ல முடியும், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, எக்ஸுங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, ஒய்ங்கிறது பிலாங்ஸ் டு சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதானே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன். முதல் எலமெண்ட் வந்து முதல் செட்டில் இருக்கும், ரெண்டாவது எலமெண்ட் வந்து ரெண்டாவது செட்டில் இருக்கும். அப்போ எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு சி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு டி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ எப்படி எடுக்க போகிறோம், எக்ஸுங் இந்த வந்து ஒரு பேராக எடுக்க போகிறோம், இதை வந்து ஒரு பேராக வந்து எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு சிங்கிறது வந்து ஒரு பேரு, அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு டி அப்படிங்கிறது வந்து ஒரு பேர். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும், அண்ட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு பி கிராஸ் டி அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் டி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்னா, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்ட்டு எடுத்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா, எக்ஸ் காமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் டி அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ இது இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லலாம். சிமிலர்லி நம்ம ரிவர்ஸ் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் டிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்ட்டு வரும். அப்போ இதிலேருந்து நமக்கு ஈக்வாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா வந்து, ஏ மைனஸ் பி க்ராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி மைனஸ் ஆஃப் பி க்ராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, லெட் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஏ மைனஸ் பி க்ராஸ் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் எப்பவும் போல். அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், எக்ஸுங்கிறது வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பியில் இருக்கும், ஒய்ங்கிறது வந்து சியில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? டெஃபினிஷன் அதுதான். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃப்ரென்ஸ் பினா டிஃப்ரென்ஸோட டெஃபினேஷன் தெரியும்ல, எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் இருக்காது அப்படின்ட்டு நமக்கு தெரியும், அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுத முடியும், X belongs to A, Y belongs to C அப்படின்ட்டு எழுதிக்கலாம், and X does not belongs to B, Y does not belongs to C அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த Y belongs to C-யை வந்து நம்ம ஏ கூட சேர்த்துட்டதுனால Y does not belongs to C அப்படிங்கிறது தான் சி கூட சேரும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வரும், எக்ஸ் வந்து ஏல இருக்குது, ஒய் வந்து சியில் இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். எக்ஸ் வந்து பியில் இல்லை, ஒய் வந்து சியில் இல்லைன்னா எக்ஸ் கமா ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி க்ராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் சி அப்படின்ட்டு இருக்குது, அதே சமயத்தில் எக்ஸ் கமா ஒய் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி க்ராஸ் சி அப்படின்ட்டு இருக்குது, அதனால எக்ஸ் கமா ஒய்ங்கிறது பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் சி டிஃபரன்ஸ் பி க்ராஸ் சி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம், எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேர் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி க்ராஸ் சி அப்படின்ட்டு எடுத்தோம். இப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் சி டிஃபரன்ஸ் பி க்ராஸ் சி அப்படின்ட்டு கிடச்சிட்டதுனால இது இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லலாம். சிமிலர்லி நம்ம ரிவர்ஸ் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஏ டிஃபரன்ஸ் சி ஏ க்ராஸ் சி டிஃபரன்ஸ் பி க்ராஸ் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி க்ராஸ் சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேருந்து வந்து நமக்கு ஈக்வாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ அப்படின்ட்டு சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, ஏ க்ராஸ் பி டிஃபரன்ஸ் சிங்கிறது வந்து ஈக்குவல் டு ஏ டிஃப் க்ராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ க்ராஸ் சி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, எப்பவும் போல் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேர் வந்து பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் பி டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்.
அப்போ டெஃபினேஷன் படி மொதல் எலமெண்ட் வந்து மொதல் செட்டில் இருக்கும், ரெண்டாவது எலமெண்ட் வந்து ரெண்டாவது செட்டில் இருக்கும். அப்போ இதுலேருந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதை மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு பி, அண்ட் ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு சொல்லுவோமா? ஒய் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் சினா. சரி, அப்போ இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இதை கம்பைன் பண்ணி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம், அண்ட் எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏங்கிறத ஒய் கூட பிலாங்ஸ் டு பி கூட சேர்த்துட்டதுனால இங்கே எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்லேருந்து என்ன எழுதுனா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பினா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு எழுதலாம். அதை மாதிரி எக்ஸ் வந்து ஏல இல்லை, ஒய் வந்து சியில் இல்லைன்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா என்னது, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து ஏ கிராஸ் சியில் இல்லைன்னு வருது. அதனால் எக்ஸ் கமா ஒய் வந்து பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன எடுத்தோன்னா, எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஆர்டர்டு பேர் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி அப்படின்ட்டு எடுத்தோம். ஸோ இது எதுக்கு சப்செட்டுன்னு கிடச்சிருச்சுன்னா, ஏ டி கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சிக்கு வந்து சப்செட் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ரிவர்ஸ் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம ஈக்குவாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இதுதான் வந்து 7 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இஃப் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட்ஸ் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, அதுக்கப்புறம் பி இன்டர்செக்ஷன் சி, இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஏ பி சி டி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இதுக்கு ஃபார்முலா எழுதுனா என்னது வரும்னா, ஏ கிராஸ் பி ப்ளஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஏல வந்து ஏ எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் பி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏ கிராஸ் பியில் வந்து எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏபி எலமெண்ட்ஸ் இருக்கும். அதை மாதிரி சியில் வந்து சி எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஏ கிராஸ் சியில் வந்து ஏசி எலமெண்ட்ஸ் இருக்கும். அதை மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் பார்த்தோன்னா ஏடி எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியில் வந்து ஆன்சர் என்னது வரும்னா, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில் ஏபி எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ கிராஸ் சியில் ஏசி எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு போட்டிருந்தோமா இந்த இடத்துல, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு போட்டிருந்தோம். ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி படி நமக்கு தெரியும், இது திஸ் இஸ் நத்திங் பட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலான்னா, இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதனோட ஆன்சர் ஏடி அப்படின்ட்டு இருக்குது. அப்போது ஏபி ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏடி அப்படின்ட்டு கிடச்சிரும். தேர்ஃபோர் ஏ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா ஏபி ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏடி எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமோட இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செக்ஷன் முடியுது. ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட இந்த செட்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும்.
ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. தேங்க்யூ.